முதல் பகுதியாக வருவது குரல் வழியே குரல். இதோ உங்களுக்காக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரவி தமிழ்வாணனின் வணக்கம். குரலின் குரல் என்கின்ற இந்த பகுதியிலே நாம் 931வது குரலை பார்க்க இருக்கிறோம். வேண்டற்க வென்றினும் சூதினை, வென்றதும் தூண்டிற் பொன்மீன் விழுங்கியற்று. இந்த குரலை மீண்டும் சொல்கிறேன். வேண்டற்க வென்றினும் சூதினை, வென்றதும் தூண்டிற் பொன்மீன் விழுங்கியற்று. சூதாட்டம் எவ்வளவு தவிர்க்கப்பட வேண்டும், எந்த அளவிற்கு நமக்கு தீமையை செய்யும் என்று வள்ளுவர் இந்த குறளிலே மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். உலக அளவில் திருக்குறள் எல்லா மொழிகளிலும், சீன மொழிகளில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் சீனாவிற்கு சென்றிருந்த போது அந்த சீன மொழியை மொழிபெயர்த்த அந்த சீன நண்பரை சந்தித்தேன். தன்னுடைய பெயரை சுந்தரம் என்று வைத்து கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு வள்ளுவத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு. அவ்வளவு சரளமாக திருக்குறளை சொல்கிறார். எந்த அளவுக்கு திருக்குறள் பரவி இருக்கிறது என்பதற்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு பதிப்பாளனாக பல லட்சக்கணக்கான பிரதிகளை திருக்குறளில் நாங்கள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். மனித பலவீனங்களிலே தலையாயது சூதாட்டம். மகாபாரதம் காலத்திலிருந்து இன்ற காலம் வரை இணையதளத்தில் கூட சீட்டாட்டம் தடை செய்யப்படுவதற்கு ஒரு 4 தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு சூதாட்டத்தை இணையதளத்தில் ஆடக்கூடாது என்கின்ற தடையையும், அதற்கான நெறிகளை நீதிமன்றமும் அறிவிக்க வேண்டிய அளவிற்கு சூதாட்டம் மிக பரவி போயிருக்கிறது. நான் பலமுறை அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறேன். அங்கு லாஸ் வேகாஸ் என்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் முழுக்க முழுக்க சூதாட்டம் மட்டுமே இருக்கின்ற நகரமாக இருக்கிறது. 4000 அறைகள் கொண்ட பிரமிட் என்கின்ற ஹோட்டல் இருக்கிறது. அந்த 4000 அறையிலும் தங்குகின்றவர்கள் சூதாட்டம் விளையாடுவதற்காகவே வருகிறார்கள். அந்த அளவிற்கு அதில் ஊறிப்போயிருக்கிறார்கள். அங்கு வருபவர்கள் விமான டிக்கெட் வாங்கும் பொழுது திரும்பி செல்வதற்கான ரிட்டர்ன் டிக்கெட்டையும் வாங்கி கொண்டு தான் வருகிறார்கள். காரணம், அவர்கள் மீது அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. திரும்பி போகும்பொழுது விமான டிக்கெட் வாங்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் டாலர்கள் இருக்குமோ இருக்காதோ என்கின்ற ஐயப்பாடுடன் 1 பைசா கூட கையில் வைத்து கொள்ளாமல் சூதாட்டம் ஆடி பணத்தை எல்லாம் இழக்கிறார்கள். எனவே தான் வள்ளுவர் சொல்கிறார், சூதாட்டத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இப்படியாக ஒரு சூதாட்டத்தை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு அவர் சொல்கின்ற ஒரு உதாரணம், மீன் தூண்டில் உள்ள உணவினை விழுங்கின பிறகு மீன் என்ன ஆகிறது? அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. சூதாட்டம் என்பதும் நமக்கு விடப்படுகின்ற தூண்டில்தான். அதில் சிக்கினோம் என்றால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்பதுதான். இதைவிட ஒரு சிறந்த உதாரணமாக வள்ளுவரால் சொல்ல முடியாது. எப்படி மீன் தூண்டிலில் மாட்டிக்கொண்டால் அதனுடைய வாழ்க்கை முடிந்து போகிறதோ, அதே போல் சூதாட்டத்தில் சிக்கி கொண்டால் மீண்டு வருவது, வாழ்விலே மீண்டும் வாழ்வதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும். பொதுவாக அந்த சூதாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்னவென்றால், அது குதிரை பந்தயமாக இருக்கட்டும், சீட்டுக்கட்டாக இருக்கட்டும், இழந்த பணத்தை நான் மீண்டும் பிடித்து விடுவேன், இந்த குதிரை மீது நான் வைத்த பணத்தை என்னால் மீண்டும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி திரும்ப திரும்ப இந்த குதிரையில் வைத்த பணத்தை விட நான் அந்த குதிரையில் பணம் வைத்தால் என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகின்ற மனப்போக்கு உடைய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு குதிரை பந்தயத்திலே முதல் பந்தயத்திலே கொஞ்சம் தொகை வரும். இதை வைத்துக்கொண்டு இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பேராசையிலே அந்த வந்த ஒரு சிறு வரவையும் இன்னொரு குதிரையின் மீது வைத்து இழக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். இது சீட்டுக்கட்டிலே சூதாட்டம் ஆடுகின்றவர்களையும் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ கிளப்புகள் இருக்கின்றன. அதில் முதல் சுற்றில் என்னுடைய பணம் இழந்து விட்டேன், 2வது சுற்றில் நான் இவ்வளோ ரூபாய் பணம் சம்பாதித்தேன், 3வது சுற்றில் இதைவிட பல மடங்கு என்னால் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லுகின்ற
சூதாட்ட அடிமைகளை நாம் பார்க்கிறோம். இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால், எவ்வளவுதான் சூதாடினாலும் இழந்த பணத்தை திரும்ப பெற முடியும் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் சிக்கி கொண்டால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. எனவே தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீனாக நாம் இல்லாமல் நிச்சயமாக சூதாடத்தில் நாம் ஈடுபட மாட்டோம் என்கின்ற உறுதியை இந்த திருக்குறள் மூலமாக நாம் பெற வேண்டும். வள்ளுவருக்கு குமரி முனையிலே மிகப்பெரியது ஒரு சிலை, 133 அடி சிலையை நிறுவியதன் மூலமாக வள்ளுவரின் புகழை தமிழகம் பலருக்கும் அறிவித்திருக்கிறது என்கிற வகையிலே மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் அடுத்த குறள் நிகழ்வில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.